இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? ஆப்பிள் பேக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் பிக்கிங் தான். கனடால ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபால் சீசன்ல ஆப்பிள் பிக்கிங் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டி. இன்னைக்கு நாங்களும் அங்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க, ஆப்பிள் பிக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பிள் பிக்கிங் தான் ஒரு இயரோட கடைசி அவுட்டோர் ஆக்டிவிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபால் சீசனுக்கு அப்புறம் ஃபுல் பீக் விண்டர் ஆகிடும். நம்மளால எந்த ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டியுமே பண்ணவே முடியாது. ஃபால் சீசன்னால் இப்போவே லீவ்ஸ்லாம் ரொம்ப அழகாக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருந்துச்சு. கிளம்புறப்ப ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ போகிற வழியில் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் த்ரூ டிமார்டன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஃபால் சீசனில் ரோட் ட்ரிப் போகிறதே ஒரு தனி அழகு தாங்க. ரோடோட ரெண்டு சைடும் லீவ்ஸோட கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அக்டோபர் மிட்ல மேபி இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா லீவ்ஸுமே கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நாங்கள் அந்த ஃபார்முக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்திருந்தோம், அதே ஃபார்ம் தான். இந்த ஃபார்முக்கு தான் ப்ரீ புக்கிங் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக வர முடிஞ்சது. ஸோ அதனால் நாங்கள் மறுபடியும் அதே ஃபார்முக்கே வந்திருக்கோம். ஆப்பிள் ஃபார்ம் ஃப்ரண்ட்லேயே இருந்துச்சு, உள்ளெல்லாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரிலாம் இல்லை. வாங்க, நம்ம கவுண்டரில் போயிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு பேஸ்கெட்லாம் வாங்கிட்டு வரலாம். புக்கிங் வந்து பர் ஹெட்டுக்கு $15. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம என்ன வெரைட்டி எல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு போர்டில் டீட்டெயில்ஸும் போட்டிருந்தாங்க. பேஸ்கெட் வந்து ஒரு பேப்பர் பேஸ்கெட், பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு வெரைட்டி நேற்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வெரைட்டி தான் பிக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உள்ள நுழைய ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரத்துக்கு கிளையும் நிறைய ஆப்பிள்ஸாக கீழே கிடந்துச்சு. நிறைய வேஸ்ட் ஆகி கீழே கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வெரைட்டியெலாம் ஃப்ரண்ட்லலாம் நிறையா பழங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் டீப்பாக உள்ளே போக போக நிறையா பழங்கள் இருந்துச்சு, எல்லா மரத்துலேயும் இருந்துச்சு. பசங்க ரெண்டு பேரும் தான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஆப்பிள் பிக்கிங்கில். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. கலருமே லைட் பிங்க் கலர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
உள்ள போக போக ஒரு மரத்திலே நிறைய பழங்கள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நாங்கள் ஆப்பிள் பிக்கிங் ட்ரை பண்ணுறோம். மரத்தில் பழங்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பழத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. I'm just sitting here, I got time, it's clear to see, from up here. பழங்கள் எல்லாமே தொட்டனே கீழ் விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பழத்தை போடுங்கன்னா இன்னொரு பழம் கீழே விழுந்துருச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அவ்வளோ பழம் கீழே கிடக்குதுன்னு நினைக்கிறேன். It's so beautiful, you and me. ஃபார்ம்க்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லேம்பு பிக்கெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்பிள் போட்டிருந்தாங்க, அது ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நிறைய ஏரியா இருந்துச்சு. ஒவ்வொரு ஏரியாலும் என்ன வெரைட்டி ஆப்பிள் இருக்கு அப்படின்னு தெரியல. போர்டு ஃப்ரண்ட் சைடில் மாட்டியிருந்தாங்க, ஆனால் பேக் சைடு இருந்து பார்த்தோன்னா நம்ம அது என்ன ஆப்பிள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் அப்படியே தேடி தேடி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஆப்பிளை பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த செக்ஷனை விட நல்லா டார்க் ரெட் கலர்லாம் பார்க்க சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு இதில் படிச்சுட்டு இருக்கோம். இந்த வெரைட்டியில் ஆப்பிள் நல்லா கொத்து கொத்தா ஒரு ட்ரீலேயே அவ்வளோ ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒரு செக்ஷன்லேயே நிறையா பறிச்சிட்டோம், அதனால் எங்களுக்கு பேகு கொஞ்சம் பத்தலை. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் பறிச்சிட்டு இருந்தோம். ஒரு செக்ஷனுக்கு ஒரு பேக் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம்னா நிறைய வெரைட்டியாக ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கலர் பார்த்து டேஸ்ட் பார்த்து அந்த மாதிரி பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் தேடி தேடி சைஸ் பார்த்து ஆப்பிள் பிக் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்பவே மைல்டாக இருந்துச்சு, ரொம்பவும் குளிரவும் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில்ட்ரனுக்கு இது ரொம்ப நல்ல ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஆல்ரெடி பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இனிமேல் எந்த வெரைட்டியும் ட்ரை பண்ண முடியாது.
இதெல்லாம் தான் மற்ற வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் அங்கே இருந்துச்சு. ஹனி கிரிப்ஸ் டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் பழங்கள்லாம் பெருசாக இல்லை, எல்லாமே தீந்துருந்துச்சு, ரொம்ப சின்ன சின்னதாக கூட இருந்துச்சு. எல்லா வெரைட்டியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். திரும்பி வரும்போது கவுண்டரில் எதுவும் வெயிட்லாம் பண்ணி பார்க்கல, நம்ம அப்படியே டைரெக்டாக கிளம்பிட வேண்டியது தான். எங்களுக்கு இந்த ஆப்பிள் பிக்கிங் ரொம்ப நல்லா ஜாலியாக ஃபன் டைமாகவே இருந்துச்சுங்க. பசங்க ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க. எங்களோட இந்த ஆப்பிள் பிக்கிங் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.